தமிழ் பொது வேட்பாளர் பின்னணியில் ரணில் விக்ரமசிங்க, அம்பலப்படுத்திய சுமந்திரன். சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்து 15 விரிவுரையாளர்களை விமர்சித்து, விரிவுரையாளர்களால் யாழ் பல்கலையில் சுவரொட்டே. தேர்தல் புறக்கணிப்பு விவகாரம், கஜேந்திரன் எம்பி உட்பட்டோர் பிணையில் விடுதலை. சரியான வழிகாட்டலுக்கு வலுச்சேருங்கள், இல்லையில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமும் கேள்விக்குறியாகும். திருமலையில் டக்ளஸ் திருமானந்தா. தேர்தல் சட்டம் மீறப்பட்டதாக பொது வேட்பாளர் திலகராஜ் முறைப்பாடு, ஆணைக்குழுவால் நிராகரிப்பு. சஜித் ஆதரவாளர்களை அச்சுறுத்திய விவகாரம் தெளிவுபடுத்திய விஜயகலா. சஜித்துக்கார தமிழரசு கட்சி கூட்டத்தில் பணம் கொடுத்து திரட்டப்பட்ட மக்கள், அங்கஜன் குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு. காங்கேசன் துறையில் சீமேந்து தொழிற்சாலை நிறுவுவது தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடல். ரணில் அருரவின் நெருக்கமான உறவு, மகிந்த வெளியிட்டு பரபரப்பு தகவல். தமிழ் பொது வேட்பாளரின் இறுதி பொதுக்கூட்டம் யாழில் இடம்பெற்றது. தொடர்வது விரிவான செய்திகள். பொது வேட்பாளர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் எனது பெயரையும் சாணக்கியின் பெயரையும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்த விடயமானது பின்னணியில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடு காரணமாக அமைந்துள்ளதாக, அதனை தாம் வன்மையாக கண்டிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அப்போ யார் அந்த கடிதத்தை எழுத வைத்தார்கள் என்று எல்லாரும் ஊகித்தறிய முடியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரோடு வலம் பெறுகிறவருக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இருக்கிற பிரதி போலீஸ் மா அதிபர் எழுதுகிறார், தேர்தல் நேரத்திலே அதனை பகிரங்கப்படுத்துவதற்காக அரிய நேத்திரனுக்கு ஆதரவு பெறுகிறாராம். இதை சொல்கிறதுக்கு பிரதி போலீஸ் மா அதிபருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இது தேர்தல் சட்டத்தை மீறுகிற குற்றம். நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கிறேன். யாருடையோ பாதுகாப்புக்காக இருக்கிற, அதுவும் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், அரிய நேத்திரன் சில வழியில் தான் வருங்காலத்து ஜனாதிபதி என்ற கனவுல இருக்கிறாரோ தெரியாது. ஆனால் பிரதி போலீஸ் மா அதிபர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா வருங்காலத்து ஜனாதிபதிக்கும் இல்லை, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கும். அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அரிய நேத்திரனுக்கு கடிதம் எழுதுகிறார், உங்களுடைய ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது, ஜனாதிபதியுடைய அறிவுறுத்தலின்படி அப்படியான ஒரு பிரம்மையை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு தேர்தல் குற்றம் இது, அதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதிலே தேவையில்லாமல் எங்களுடைய பெயரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அரிய நேத்திரன் அல்லது இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்துக்கே, அது அரிய நேத்திரனாக வருவதற்கு முன்னதாகவே இருந்து நான் அந்த கருத்தியலுக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறேன். இது அரிய நேத்திரனுக்கு தனிப்பட்ட குரோதம் எதுவும் எங்களிடத்தில் இல்லை. இந்த எண்ணக்கரு மிக தவறானது. இந்த எண்ணக்கரு தமிழ் மக்களுக்கு ஒரு அபாயமான விடயம். இது தமிழ் மக்களுடைய அரசியல் தற்கொலைக்கு சமனானது என்று நான் மட்டுமல்ல பல கற்றறிந்த பேராசிரியர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தேர்தலிலே பலர் போட்டியிடுகிற போது ஒருவரை ஆதரிப்பார், ஒருவர் மற்றவரை எதிர்ப்பார், அது சகஜமான விடயம். அதை கடிதத்திலே எழுத வேண்டிய தேவை என்ன இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. இப்படியாக மணிவண்ணன் சொன்னதைப் போல மக்கள் நினைக்கட்டும் என்பதற்காக அது எழுதப்பட்டதைப் போல தான் தென்படுகிறது. என்ன, எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் வன்முறைக்கும் வெகு வெகு தூரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலேயே எனக்கு மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டே அதுதான், நான் வன் செயலை ஆதரிக்கிறவன் இல்லை என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவே தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லி போட்டு பிறகு அவருக்கு உயிராவது, இவரும் அவரை எதிர்க்கிறார் என்று சொல்லி ஒரு கேலிக்கூத்தாக இப்படியாக செயற்படுவது அவர்களுடைய அரசியல் வங்குரோத்து தன்மையை வெளிப்படையாக காண்பிக்கிறது.
சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட 15 விரிவுரையாளர்களின் செயலை விமர்சித்து யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் விரிவுரையாளர்களினால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் நிலைப்பாடுகளுக்கு எதிராக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் உடன்பாடொன்றை தமிழர் உரிமைகளுக்கு எதிராக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட 15 விரிவுரையாளர்களின் செயலை விமர்சித்து பல்கலைக்கழக வளாகத்தில் விரிவுரையாளர்களினால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டனர். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோரி அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்வாறு பரப்புரையில் ஈடுபட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட சிலரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றத்தால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அது வகையில் அவர்கள் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகினர். அவர்களது சட்டத்தரணிகள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதும் புறக்கணிக்க கோருவதும் சட்டவிரோதமாகாது என்று நீதிமன்றில் வாதிட்டனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் ஏனைய சந்தேக நபர்களும் இன்றைய தினம் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு நான் சரியான வழிநடத்தலையும் வழிமுறைகளையுமே வழங்கி வந்திருக்கிறேன் எனவும் எவது வழிமுறையே சாத்தியமானது என்பது இன்று நிரூபணமாகியுள்ளது என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எமது வழிமுறையே சாத்தியமானது என்பது மற்ற நிரூபணமாகியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அந்த அனுபவத்தின் ஊடாகத்தான் இம்முறை ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியும் நாட்டுக்கு அவசியமாக இருக்கின்றது, அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கோருகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு வலு சேர்க்கும் வகையில் கிழக்கு மாகாணத்துக்கு வெற்றியும் மேற்கொண்டுள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் திருகோணமலைக்கு வெற்றியும் மேற்கொண்டிருந்தார். குறித்த மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து மக்களுடனான பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு உரையாற்றிய அவர் மேலும் கூறுகையில், நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதில் வடக்கு கிழக்கு மக்கள் தெளிவாக உள்ளனர். குறிப்பாக அனுபவமும் ஆற்றலும் உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் முழுமையாக வாக்களிப்பார்கள் என்று நாம் நம்புகின்றோம். இதே நேரம் EPDP-யினராகிய எமது வழிமுறையே வடக்கு கிழக்கு வாழ் மக்களுக்கு சாத்தியமான தீர்வை தரும். ஆகையினால் எம்முடன் இணைந்து பயணியுங்கள். இதே நேரம் குறித்த தவறான வழிநடத்தலை மக்கள் ஓரங்கட்டி அதிலிருந்து வெளிவராவிட்டால் இம்மாவட்டத்தில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமும் இனிவரும் காலத்தில் இல்லாது போகும் சூழ்நிலை உருவாகும் அபாயம் இருக்கின்றது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இன்று வரை இருந்து வருவதற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சிதான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிவிட்டது. அதேபோன்று நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் விரைவில் வருவதற்கான கால சூழல் வந்து கொண்டிருக்கின்றது. நாட்டுக்கு ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி எவ்வாறு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேனோ அதே போன்றுதான் இந்த மாவட்டத்துக்கு EPDP-யின் அரசியல் பிரதிநிதித்துவ பலமும் அவசியமானது. அதன் அடிப்படையில் எம்மை நம்பி உங்கள் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு அளியுங்கள். அதுதான் காலத்தின் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தேர்தல் சட்டங்களை மீறிய வகையில் தனது புகைப்படத்தினையும் வேறு ஒரு ஜனாதிபதி வேட்பாளரின் புகைப்படத்தினையும் இணைத்து செய்திகள் வெளியிடப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி வேட்பாளர் திலகராஜ் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் முறைப்பாடு பிரிவுக்கு முறைப்பாடு அளித்துள்ளார். மலையகத்தினை தளமாக கொண்டு இயக்கும் இணையதளம் ஒன்றில் குறித்த செய்தி வெளியிடப்பட்டமை தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு முறைப்பாடு செய்வதற்கு வருகை தந்தார். எனினும் குறித்த முறைப்பாட்டை மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் உள்ள தேர்தல் முறைப்பாட்டு பிரிவு பொறுப்பெடுக்கவில்லை என ஜனாதிபதி வேட்பாளர் இதன் போது தெரிவித்தார். இந்த நாட்டில் மலையக மக்களின் உரிமையினை வெளிப்படுத்தும் வகையில் தனக்கு வாக்களிக்குமாறும் இதன் போது கோரிக்கை விடுத்தார். பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான விஜயகலா மகேஸ்வரன் ஊடக சந்திப்பு ஒன்றினை யாழ்ப்பாணத்தில் நடத்தி கருத்து தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதாக கூறி அப்பாவி பொதுமக்களைத்தான் துன்புறுத்தினார்கள், இனப்படுகொலை செய்தார்கள். அதே போல இந்த மக்களுக்கு தாங்கள்
நாட்டை மீட்டோம், அந்த நாட்டை பயங்கரவாதத்திலிருந்து மீட்டோம் என்று கூறிக்கொண்டு வாக்குகளை பெற்ற அந்த கடந்த கால அரசாங்கம் என்ன செய்தது? மக்களை வரிசைகளிலே கொன்றே விட்ட வரலாறு தான் கூறுகின்றது. இந்த நாட்டை பொறுப்பேற்க கடந்த அந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் இருந்த அரச கட்சிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரச தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது எதிர் வேட்பாளராக களமிறங்கி கொண்டு இருக்கின்ற வேட்பாளர்களாக இருக்கலாம். அந்த வேளைகளில் யாருமே இந்த நாட்டை பேரமெடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் பயம், அவர்களுக்கு ஆசை இருக்கின்றது, பயம். அவர்களுடைய ஆசை நிறைவேற வேண்டுமே தவிர இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு அதற்கு அவர்கள் தள்ளப்படவில்லை. ஆகையால தான் அன்று பேரமெடுக்காதவர்கள் இன்று வேட்பாளராக களத்திலே களமிறங்கி தாங்கள் நாட்டை மறுசீரமைப்போம், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வோம், இந்த 13வது திருத்தத்தை முற்றாக தமிழ் மக்களுக்கு, அதாவது வடக்கு கிழக்கு பேசுகின்ற மக்களுக்கு 13வது திருத்தத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறுகின்றார்கள். இவர்களோடு பயணிக்கின்றவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய வடக்க பொறுத்த மட்டில் 13வது திருத்தம் கட்டாயமாகவே வழங்கப்பட வேண்டிய ஒன்று, அதாவது தீர்வு. அதற்காக எங்களுடைய உறவுகள் கடந்த காலங்களில் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மண்ணிலே. அது நன்றாக இங்கில்லை, இந்த வடக்கு கிழக்கு அல்ல, இந்த நாடு சர்வதேசம் முழுவதும் அனைவரும் அறிந்து கொண்ட உண்மை. இதற்காக நாங்கள் பல இடங்களிலே இந்த நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியிலேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் குரல்களை கொடுத்து வந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகையால் இந்த தீர்வு என்று கூறப்படும் போது யாரால் தீர்வு வழங்கப்படும் என்பதை நாங்கள் நன்றாக உணர வேண்டும். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டை பேரமெடுக்காததற்கான காரணம் என்ன? இவர்களுக்கு மூளை இல்லை. மூளை இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த அறிவு இருந்திருந்தால், சட்டத்தோடு இறங்கி தெரிந்திருந்தால், அல்லது சர்வதேசங்களிலே தலைவர்களோடு பேசியிருந்தால், சர்வதேச தலைவர்களை கடந்த காலங்களில் சந்தித்திருந்தால், அல்லது இந்த நாட்டில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு கடந்த காலங்களில் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அந்தஸ்துள்ள அமைச்சராக அல்லது பிரதமராக சபாநாயகராக இருந்திருந்தால் அவர்களுக்கு அனுபவ ரீதியாக கிடைத்திருக்கும். அவர்கள் அதுகளுமே இல்லாமல் வெறும் தம்பட்டமாக சில வேட்பாளர்கள், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் அனுரகுமார திசாநாயக்காவை பார்க்கலாம், அதே போல் சஜித் பிரேமதாசாவை பார்க்கலாம், அதே போல் நாமல் ராஜபக்ச, இதே போல் பல திலீப் ஜேவியரான பல வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இதற்கும் அப்பால் அந்த வரிசையிலே கிட்டத்தட்ட 39 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். இவர்களோடு ஒப்பிடும்போது கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக, அதற்கும் அப்பால் உங்களுக்கு தெரியும் அவரை எல்லாருமே நாட்டில் நதி என்று தான் கூறுவார்கள். அது அந்த நதி என்று கூறுவதற்கான தந்திரம், அந்த பெயர் என்னென்னு கேட்டால் செல்ல பெயர் அவருடைய. ஏன்னு சொன்னால் அவருக்கு மூளை இருந்தபடியால் தான் அந்த நாட்டை பேரமெடுத்திருக்கின்றார். பேரமெடுக்கும் போது அவர் என்னென்று கூறியிருந்தார்? இந்த 22 மில்லியன் மக்களுக்கு 3 நேர உணவை நாம் வழங்குவேன் என்று. அவர் 3 நேர உணவையும் வழங்கி இருக்கின்றார். வரிசைகளிலும் வழிகளிலும் இருந்த மக்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார். எரிபொருள் நிலையங்களில் தங்கி அவர்கள் அங்கே மாதக்கணக்காக, கிழமைக்கணக்காக, நாட்களாக, மனத்தியாளங்களாக, பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடின்றி, முதியோர் சிறுவர் என்ற வேறுபாடின்றி அவர்கள் வரிசையிலே நின்றவர்களை, கேஸ் சிலிண்டருக்காக கூடுதலான பணத்தை கொழும்பு மாவட்டத்திலே நான் நேரடியாகவே கண்டிருக்கின்றேன். அதாவது 3500 பெருமதியான கேஸ் சிலிண்டரை 50,000 ரூபா கொடுத்து பணம் கொடுத்து வாங்கியவர்களையும் நான் கண்டிருக்கின்றேன். ஏன்னு சொன்னால் அங்கே அந்த குடியேற்றங்கள், அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு விறகுகளை எரிப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை. அப்போ அவர்கள் எவ்வளவு காசை கொடுத்தென்றாலும் கேஸ் சிலிண்டரை வேண்டித்தான் அவர்கள் அன்று சமைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்று எங்களை நீங்கள் இங்கே பார்த்தால், வடக்கு கிழக்கை பார்த்தால், நாங்கள் கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே நகரத்திலே வாழ்ந்தாலும் நாங்கள் இங்கே அதற்கான மாற்றுத்திட்டம் எங்களுக்கு இருக்கின்றது. கொழும்பு மாவட்டத்தை, கம்பகா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாற்றுத்திட்டம் எதுவுமே இல்லை. அவர்களுக்கு தண்ணி பிரச்சனை, இருப்பதற்கு பிரச்சனை, அதே போல் எரிபொருள் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை இருக்கின்றது. அதுக்கும் அப்பால் பொருட்கள் பிரச்சனை இருக்கின்றது. ஆகையால் அவர்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் அந்த அப்படியான ஒரு நிர்பந்தம் அந்த தெற்கில் உள்ள மக்களுக்கு வந்தது என்று சொன்னால், 2009 இறுதி யுத்தத்தை கொண்டு வரும்போது தெற்குள் உள்ளவர்கள் யாருமே குரல் கொடுக்கவில்லை. இந்த அதாவது தமிழ் பேசுகின்ற அப்பாவி பொதுமக்களை நீங்கள் கொல்ல வேண்டாம், அவர்களும் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் தான், மும்மொழி இனத்தவர்கள், தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று வாழ்கின்றவர்கள். இவர்கள் அந்த 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 மாகாணத்தை
சார்ந்தவர்கள், பெரும்பான்மை தமிழில் பேசுகின்றவர்கள், அவர்களுக்குரிய தீர்வு அல்லது அவர்கள் எங்களோடு மக்களோடு மக்களாக அவர்களும் இங்கே வாழ வேண்டிய ஒரு அந்த நாட்டு உரிமை இருக்கின்றது. இவர்களை நீங்கள் அப்படி கொல்லக்கூடாது என்று இவர்கள் காப்பாற்ற வேண்டியவில்லை. அதனால்தான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்வார்கள். அதே போல் அந்த நேரம் குரல் கொடுக்கவில்லை. அந்த நேரம் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடக்கு கிழக்கை சார்ந்தவர்கள், தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருந்திருக்கின்றார்கள். யாராவது அந்த வேளைகளில் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளரின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் பிரதி போலீஸ் மாதிபரால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கமிக்கு குறித்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் 2 உத்தியோகத்தர்கள் நேற்று முதல் பாதுகாப்பை வழங்கும் பணியை முன்னெடுத்துள்ளனர். அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் 9 உத்தியோகத்தர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரிய நேத்திரன் 2 பேரை மாத்திரம் கோரியதாக தகவல் தெரிவிக்கின்றன. தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனுக்கு வாக்களிப்பது என்பது எதிர்ப்பு அரசியல் அல்ல, இலங்கை தேசிய அரசியலுக்கு எதிரான ஒன்று அல்ல என சிவில் சமூக செயற்பாட்டாளர் அருந்தபாலன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் காலை சாவகச்சேரியில் அமைந்துள்ள அவருடைய வீட்டில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பிரிந்து கிடக்கும் நமது தமிழ் தேச உறவுகளை ஒன்றுபடுத்தி ஒரே தேசமாக திரட்டுவதற்கான களமாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நமக்கு அமைந்துள்ளது. அதனை உணர்ந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கமும் அதனூடாக அரிய நேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ளதையும் நாம் அறிவோம். அந்த விதத்தில் கடந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டும் மறுபுறத்தில் நமது தமிழ் தேசத்தை பலமாக்கி நமது உரிமைகளை வலுவுள்ளதாக மாற்றுவதற்கும் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டியது அனைவரதும் கடமையாக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது எதிர்ப்பு அரசியல் அல்ல. இலங்கை ஒரு பன்முக நாடு. அந்த வகையில் ஒன்றிணைந்து செயற்படுவது என்பது சமத்துவமான உரிமைகள் வழங்கப்படுகின்ற போதே சாத்தியமாகின்றது. அது வகையில் நமது உரிமைகளை வலுவுள்ளதாகவும் நாம் பலமுள்ளவர்களாக நிற்கின்றோம் என்பதை உரத்து சொல்வதற்கும் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது அவசியமான ஒன்றாகும். இந்த வேளையில் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பில் உள்ள சில அரசியல் தலைவர்கள் தொடர்பான விமர்சனங்கள், ஐயங்கள் இருக்கவே செய்கின்றன. இருப்பினும் அது தொடர்பாக கதைப்பதற்கும் கருத்து சொல்வதற்கும் இது உகந்த நேரம் அல்ல. அதற்குரிய காலம் கனிந்து வரும். இவை எல்லாவற்றையும் மறந்து எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய தலைவர்கள் என்று சொல்பவர்கள் தமிழ் மக்களை குழப்ப நிலைக்கு உள்ளாக்கியுள்ளனர். அந்த குழப்ப நிலை எல்லாவற்றுக்கும் தமிழ் மக்கள் நிச்சயமாக தமிழ் தேசமாக ஒன்றிணைந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய பலத்தை சேர்ப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். அவருடைய சங்கு சின்னத்திற்கு எதிராக புண்டடியிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழ் பொது வேட்பாளரை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் எதிர்ப்பதன் காரணம் வெளிப்படையானது. சயித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையே மும்முனை போட்டி நிகழ்கின்ற நிலையில் அவர்களுக்கு தமிழ் பொது வேட்பாளர் இடையூறாக இருக்கிறார் என ஐங்கரணேசன் தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற சிலரும் தமிழ் பொது வேட்பாளர் மீது வசைப்பாடுகின்றனர். யானை பார்த்த அந்தகர்களை போன்று தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பதன் தாற்பரியங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாத அரசியல் அந்தகர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஐங்கரணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் பாரிய நேத்திரனை ஆதரித்து இடவில் அண்ணா சனசமூக நிலையம் ஒன்றில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கு தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில், தமிழ் பொது வேட்பாளர் இந்தியாவின் ஆலோசனையின் பேரில் நிறுத்தப்பட்டிருப்பதாக இந்த அரசியல் அந்தகர்கள் விமர்சிக்கின்றார்கள். எதற்கெடுத்தாலும் இந்தியாவை குற்றம் சாட்டும் மனோநிலையில் உள்ள அரசியல் அந்தகர்களின் விமர்சனமே இது. இதுவரையில் இந்தியா தமிழ் பொது வேட்பாளருக்கு சாதகமான கருத்துக்கள் எதனையும் எங்கும் தெரிவித்திருக்கவில்லை. மாறாக கொழும்பு அரசியலில் தலையீடு செய்ய விரும்பும் எந்த ஒரு வெளிநாட்டு அரசியல் சக்திக்கும் பொது வேட்பாளர் என்பவர் இடையூறாகவே அமைவார். தமிழ் பொது வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்காகவே நிறுத்தப்பட்டுள்ளார் என சஜித் பிரேமதாசவுக்கு வாக்கு கேட்டு தெரியும் தமிழ் அரசியல்வாதிகள் விமர்சிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்படுவதாயின் இந்த அரசியல்வாதிகளை போன்றே ரணிலிடம் பெருந்தொகை பணத்தை பெற்றுக் கொண்டு பொது வேட்பாளரை நிறுத்தாமல் நேரடியாகவே அவருக்கு பிரச்சாரத்தை செய்திருக்க முடியும். தமிழ் பொது வேட்பாளர் யாரோ ஒருவரின் வெற்றி வாய்ப்பை பாதிப்பார், அதற்காக யாரோ ஒருவரின் சார்பில் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருப்பார் என்று கூறுவது அபத்தமானது.
தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தில் இக்காலகட்டத்தின் ஒரு தவிர்க்க முடியாத முடிவு. அவரது தூண்டுதலின் பேரில் எடுத்த முடிவு அல்ல இது. தமிழ் தேசிய கட்சிகளும் பொது அமைப்புகளும் நீண்ட காலமாக ஆராய்ந்து தமிழ் தேசிய அரசியலை வேருடன் தொடர்ந்து முன்னெடுப்பதற்காக எடுத்த ஓர் உறுதியான முடிவு இது. ஆகவே தமிழ் மக்கள் இந்த விமர்சனங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாது சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். காங்கிரசின் துறையில் சீமேந்து தொழிற்சாலையை நிறுவது தொடர்பான ஆரம்ப கட்ட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் முதலீட்டு ஊக்குவிப்பு சபையின் யாழ்ப்பிராந்திய சிரேஷ்ட பிரதிபணிப்பாளர் ஏ ஆர் ஜெயமனோன் ஆய்வு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தாது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களை கொண்டு சீமெண்ட் தயாரித்து பொதி செய்து உள்நாட்டு தேவைக்காக விற்பனை செய்யும் நோக்குடன் இந்த செயற்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரசின் துறையில் சீமெண்ட் தொழிற்சாலைக்கான முதலீட்டை மேற்கொள்ளவுள்ள ஆய்வு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் ஆளுநரிடம் தெரிவித்தனர். இந்திய முதலீட்டில் மேற்கொள்ளவுள்ள சீமெந்து தொழிற்சாலையில் அதிநவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் எனவும் இதனூடாக உள்ளூர் மக்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இவர்கள் குறிப்பிட்டனர். நிதி மூலம் தொழிற்சாலையை நிறுவுவதற்கான காணி கோரிக்கை, மூலப்பொருட்களின் இறக்குமதி, விற்பனை செயற்பாடுகள், செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான கால எல்லை, சுற்றாடல் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து விடயங்களும் அடங்கிய முழுமையான முன்மொழிவு திட்டத்தை விரைவாக சமர்ப்பிக்குமாறு தெரிவித்தனர். ஆளுநர் உரிய நடைமுறைகளை பின்பற்றி அதனை சாதகமான முறையில் பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும் இதன் போது தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் ரகசிய உடன்பாடு உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அதற்கமையவே அண்மை கால செயற்பாடுகள் இடம்பெறுவதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் மஹிந்த தெரிவித்துள்ளார். அதேவேளை தேசிய மக்கள் சக்தியினால் இந்த நாட்டில் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் குறிப்பிட்டார். செம்மறி ஆட்டுத்தோல் அணிந்து வரும் குழுக்களால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். அத்துடன் தேசிய மக்கள் கட்சி நாடு முழுவதும் அலுவலகங்களை அமைத்தாலும் அவர்களினால் ஆட்சிக்கு வர முடியாது. அலுவலகங்களை தவிர மக்களின் வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி கட்சியினால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று மஹிந்த கூறியுள்ளார். தமிழ் பொது கட்டமைப்பு ஏற்பாட்டில் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனின் இறுதி பிரச்சார கூட்டம் இன்று யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இடம்பெற்றது. பிரச்சார கூட்டத்தின் போது ஐங்கரணேசன் ஐயா அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார். நேற்றைய தினம் இந்த மண்ணிலே சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கின்ற பொதுமக்களை உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டதாக, அதிலே யாரும் கையை உயர்த்தவில்லை. அந்த கேட்டவர் ஒரு தவறை இழைத்து விட்டார். சிங்களத்தில் அதை கேட்டிருக்கவர், ஏனென்றால் வந்தவர்கள் அவரும் தமிழர்கள் இல்லையே. தென்னிலங்கையில் இருந்து கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட சிங்களவர்களிடம் தமிழிலே கேட்டால் எவ்வாறு அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் ஐயா? அவர்களுக்கு நீங்கள் சிங்களத்திலே கேட்டிருக்க வேண்டும். இன்று இந்த மண்ணிலே கூடியிருக்கின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய உணர்வாளர்கள் தமிழ் என்ற அடையாளத்தில் தமிழ் என்ற உணர்வில் இன்று கூடியிருக்கிறார்கள். இந்த வெள்ளப்போகாத வேட்பாளருக்காக, ஜனாதிபதியாக வேட்பாளருக்காக இன்று ஆயிரக்கணக்கில் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்றால், அம்பாறையில் இருந்து மட்டக்கிழப்பில் இருந்து எங்களுடைய மாவட்டங்கள் தோறும் நடைபெறுகின்ற அத்தனை பிரச்சார கூட்டங்களும் நிரம்பி வருகிறது என்றால், அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஒற்றை சொல், ஒற்றை மந்திரம் தமிழ். அந்த தமிழ் என்ற உணர்விலே, அந்த தமிழ் என்ற உணர்விலே இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்து குடும்பியிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த தேர்தலிலே அரியணேந்திர ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்று தெரிந்திருந்தோம். எங்களுடைய அரசியல் அபிலாசங்களை வென்றெடுப்பதற்காக நாங்கள் அரியணேந்திர ஐயா அவர்களை களமிறக்கியிருந்தோம். 2009 வரை எங்களுடைய தமிழிடம் ஒற்றை தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னால் அணிதி அணிந்திருந்தது. அதற்கு பிறகு எங்களுடைய இனம் சிதறடிக்கப்பட்ட எங்களுடைய இனம் மீண்டும் ஒன்று திரண்டு இருக்கிறது என்றால், இந்த சங்கு சின்னத்துக்கு பின்னாலே இந்த தமிழ் பொது தேசிய பொது கட்டமைப்பு என்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் எங்களுடைய அரியணைந்த அடங்கிய அவருடைய அந்த திரட்சிக்கு பின்னாலே எங்களுடைய ஒற்றை
அந்த தலைவனுக்கு பின்னாலே இந்த தமிழினம் ஒன்று கூடி இருக்கிறது. அது எங்களுடைய அடுத்த வெற்றி. நாங்கள் 2024 செப்டம்பர் மாதம் 21 வரை நாங்கள் காத்திருக்க தேவையில்லை. எங்களுடைய வெற்றி இன்றைய தினம் இந்த அரங்கில் கூடியிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உணர்வாளர்களின் எழுச்சியிலே எங்களுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம். எங்களுடைய இலக்கில் நாங்கள் வென்று விட்டோம் என்று 7 கட்சிகளும் 80 பொது அமைப்புகளும் ஆரம்பத்தில் இந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்த பொழுது எங்களுக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய முயற்சியில் கரை சேருவோமா என்று. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைப்பாக வடக்கிலிருந்து அம்பாறையிலிருந்து ஒவ்வொரு மண்ணிலும் எங்களுடைய தமிழர் தேசத்திலும் ஒவ்வொரு அமைப்புகளாக விவசாய சம்மேளனங்கள், வணிகர் கழகங்கள், ஈட்டில் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று எல்லாருமே எங்களுக்கு பின்னாலே வந்து கொண்டிருக்கிறார்கள். புலம்பெயர் தேசங்களிலும் கனடாவிலும் சரி, பிரித்தானியாவிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, எல்லாரும் இந்த சங்குக்கு பின்னாலே ஒன்றாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னர் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களில் எல்லாம் ஓரிரு தடவைகள் வந்து சென்ற இந்த பிரதான வேட்பாளர்கள் இப்பொழுது எத்தனை தடவை இங்கே படையெடுத்திருக்கின்றார்கள், எவ்வளவு கோடி கொட்டி செலவழித்து இருக்கின்றார்கள், தங்களுடைய முகவர்களுக்கு கோடானி கோடி பணம் கொடுத்து ஆட்களை திரட்டி வாருங்கள், இந்த திரட்டுதலை நாங்கள் தென்னிலங்கையில் காட்டி எங்களுக்கு வாக்கு பெறலாம் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கின்றார்கள். அதன் விளைவுகளில் ஒன்றுதான் இந்த மண்ணில் நேற்று நடந்த சஜித் பிரேமதாசா அவர்களுக்கான ஆதரவு கூட்டம். நாவாந்துறை விளையாட்டு மைதானத்தில் டக்ளஸ் பிரேமானந்த் அவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்காவுக்கான கூட்டம். இந்த அரங்கை எண்ணி பாருங்கள். முன்னால் இருக்கக்கூடிய சங்கிலியன் சிலை இங்கே உள்ளே வைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு என்றும் கிட்டு பூங்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த மைதானத்தின் பெயர் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொன்ன அப்பரின் திருநாவுக்கரசனின் எங்கள் முப்பாட்டனின் பிள்ளைகள் நாங்கள். தலைவர் பிரபாகரனுடைய சகோதரங்களும் பிள்ளைகளும் நாங்கள். இந்த மண்ணில் வந்து சங்கிலியனுக்கு எதிரே நின்று கிட்டு பூங்கா மைதானத்தில் நின்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு ஒருவர் கோருவாராக இருந்தால் அவர் தமிழ் மகனாக இருக்க முடியுமா? ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் சிங்கள பேரினவாதத்துக்கும் கூலிக்கு மாரடிக்கின்றவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். இதற்கு பிறகும் நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டுமா? எங்கள் முன் இருக்கிறது வெறுமனே இந்த ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிரம்பு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.